டெய்லி பிராக்டிஸ் க்வெஸ்சன்ல இப்ப நம்ம லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஹவு மச் மாஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் வில் ரியாக்ட் வித் 5.85 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் டு ப்ரொடியூஸ் 14.35 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைட் அண்ட் 8.5 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் நைட்ரேட் இஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் ஃபாலோட். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் ரியாக்ட் ஆகி சில்வர் குளோரைடையும் சோடியம் நைட்ரேட்டையும் கொடுக்குது. அப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷனை பற்றி பார்த்தோம்னா எவ்வளவு மாஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இதுதான் க்வெஸ்சன். இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட நான் அப்படியே ஈக்குவேஷனா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஈக்குவேஷன் எழுதுனதும் அது பேலன்ஸ்டா இல்லையான்னு பார்க்கணும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஆஸ் பர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். சோ AgNO3 தெரியாது, அதுக்கு X ன்னு போட்டுட்டேன். NaCl, AgCl, NaNO3 க்வெஸ்சன்ல இருந்து வேல்யூ எழுதிட்டு இந்த ஓவரால் ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணேனா எனக்கு எவ்வளவு AgNO3 யூஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் எஸ் எஸ் மை டியர், த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி 17 கிராம்ஸ். இப்போ இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. அண்ட் இதற்கான ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீரியஸான நீட் அஸ்பிரண்டா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.